हाय फ्रेंड्स वीडियो नम्बर टेलरिंग वह शिम्मीज़ एप्ली पापो लास्ट वीडियो वो ना ड्राफ्टिंग मेथड कामचर अंत वो कट पड़ी रेडिया वे ना शिम्मीज़ एप्ली पाक टॉप पीस रेडी पड़े ड्राफ्ट सो इन लेस फोल्डल टॉप पोर्शन नम्बर कट पड़ी वचर अत स्कर्ट स्कर्ट एरिया कट पड़े नानूँ ड्राफ्ट वो एक्सप्लेन पड़े नानू अभी ड्राफ्ट पड़नों अ प्रकार कट पड़ी वजह स्कर्ट पार्ट देन ओपनिंग पट्टी ऊकपटी ईपटी इं फिश पड़ी ओपन पड़ा रे पीस रेडी पड़ी वजह अदक क्रॉस पीस रेडी पड़े सो इला वे नम्बर स्टिचस् शिमीस वो एपी मुड़कपर पाक वीडियो को टॉप पार्ट रे पीस बैक अंड फ्रंट वो लेयरे वो नम्बर फ्रंटा वचिकल और लेयरे बैक वचिकल सो इतना बैक लेयर ओपनिंग पीस कट पड़पे सो इतमी वेक्वल सेन्टर मुद सेन्टर नम्बर कट पड़ो ओपनिंग नम्बर वो मारे फोल पड़े कट पड़िड़ सो इतमी रे पीसा कूकपटी ईपटी वेपर ऊकपटी ईपटी एपी वे वीडियो वो ना इतना चेनल ना पोस्ट पड़े अंदर लिंक ना वो डिस्क्रिप्शन बॉक्स को कोई पांग अंत पीस वो एपी वे इंब वीडियो पाता सो इत वो ऊकपटिया नम्बर फिनिश पड़पर इतट सैडल इत पी वे जॉन पड़े फर्स्ट और स्टिच सो इतमी जॉन पड़िया देन वो नेक्स्ट वो इत कॉर्नर और स्टिच को पड़मान तयल पेर इत वो कंप्लीटा पिना मड़चर स्टिच कोलिया स्टिच वो कंप्लीटा पिपक मारे तिरपीडो पीस कुछ परेसा स्लेटा कट पड़ा ऊकपटी चिनाद ईपटी कुछ परेसा सो इत वो इप्ली फोल्ड पड़ी मड़चर सो मड़चाची फिनिश पड़िया अड़ पीसिया इन लेफ्ट साइड राइट साइड सो इत वो इप्ली मूड़ मारे वो इत वो ई इप्ली मारे वो सो इत के पिन पक मुन पक तिरपर अीस एमारी अटैच पड़े रॉन्ग साइड टू राइट साइड मुना तिरपन पड़िया पीस वो ईपटी एपी मुड़कन इतना कंप्लीटा मूड़ा मारे मुड़कों इतना वो वेरियशन अंत पीसुको इत पीसुको सो इत स्टिच मूड़ा मारे इत वलर्ती वे पीसन सोलव सो इतमी एक्सटेंडेड पीसन पेर इतमी मड़च और तयल पड़ी ईपटी पेर सो इतमी मड़चर सो एक्सेस रहा कट पड़िड़ें पांग ऊकपटी ईपटी नम्बर रेडी पड़िया सो इतमी फिनिश पड़ो बैकोड़े ओपन इतनी नेक्स्ट वो इतना फ्रंट फ्रंट पार्ट टॉप पीस कट पड़ोलिया अटो पटेटे वो राइट साइड पाता मारे रॉन्ग साइड शोल्डर जॉइन पड़ो नो वो शोल्डर स्मॉल शोल्डर कट वो स्टिच को
ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிட்டு வரும். ஸோ இந்த டாப் பார்ட் வந்து இப்படி முடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இந்த பீஸு இந்த கழுத்து பக்கம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். தென் கை ஆம் ஹோல் பக்கம் வந்து அப்படியே சிம்பிளாக உருட்டி மடிச்சு அடிக்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு மெத்தடும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து கழுத்தில் கிராஸ் பீஸ் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ ரைட் சைட் ராங் சைட் பார்த்து எல்லா ரைட் ராங் சைடும் வரா மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இது கிராஸ் பீஸு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ கழுத்து ரவுண்டாக இருக்கிறதுன்றதுனால க்ராஸில் தான் நம்ம வந்து இந்த பிட்ஸ் எடுக்கிறோம். ஸோ எல்லா சைடும் நல்லா டேர்ன் பண்ணி கொடுக்கும்ன்றதுனால இந்த கிராஸ் பீஸ் நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கழுத்து பார்ட்டு ஃபினிஷ் பண்ணுறதுல வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்குது, கொஞ்சம் இந்த பக்கமும் வந்து எக்ஸஸ் விட்டுட்டு கட் பண்ணியாருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம்மரில் பண்ணிக்கோங்க, ஆர் சிசரில் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வந்து படிமான தையல், இந்த ஓரமாக கொடுத்தீங்கன்னா படிமான தையல் நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ண போகிறோம் இதுக்கு. ஸோ இந்த துணி வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் எட்ஜில் தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டாப் ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து மடித்து ஹெம்பிங் பண்ணிக்கலாம், ஆர் இல்லைனா மிஷின்லேயே அடிக்கிறதுனாலும் அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு மிஷின்லேயே நான் இப்போ அடிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸஸை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து அடிக்கணும். சுருக்கம் வராமல் கொஞ்சம் நாட்ச் கொடுத்து அடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ கழுத்து இது மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த கை பக்கம் வந்து பீஸ் வைக்காமல் உருட்டி அடிக்க போகிறோம். இப்போ கழுத்து பக்கம் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ஹாம் ஹோல் பக்கம் கை பக்கம் வந்து சிங்கிளாகவே நம்ம வந்து உருட்டி அடிக்க போகிறோம். உருட்டி அடிக்கிறதுனா இந்த மாதிரி சின்னதாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இப்படியே மிஷின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அடிக்கலாம். இப்போ ரொம்ப சின்னதாக டேர்ன் பண்ணணும், ரொம்ப பெருசாக டேர்னிங் வச்சுக்கக்கூடாது, சின்னதாக டேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, லேர்ன் பண்ணிக்கணும்னா இந்த சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள் டவுட்ஸ் வந்து எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக உருட்டி அடிச்சுட்டு வரேன். இதில் நீங்கள் லேஸ் வைக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லேஸும் இது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம்.
நான் சிங்கிளாக தான் இப்போ லேஸ் வைக்கலை நான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு ஆப்போசிட் சைட்லேயும் நான் அந்த கைக்கு ஒன்று பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் வந்து மடிச்சு அடிச்சுட்டேன் நான், உருட்டி சின்னதாக. ஸோ இப்போ இதோடைய சைட் ஜாயிண்ட் பண்ண போகிறோம். சைட் ஜாயிண்ட் வந்து நம்ம டிராஃப்ட் பிரகாரம் 1 இன்ச் விட்டுருக்கோம். அதில் 1 இன்ச் தள்ளி நம்ம வந்து இந்த இங்கே ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த சைடும் ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த டாப் போர்ஷன் இந்த மாதிரி ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வித் வந்து கழுத்து ஃபினிஷோடைய சைட் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் எடுக்கிறோம். ஸ்கர்ட் பார்ட்டில் பாட்டம் வந்து நம்ம வந்து 2 இன்ச் மடிக்கிறோம் ஆர் 1.5 இன்ச் மடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பிட்டாக இருக்கிறதுனால நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டம் மடிச்சு அடிச்சிடுவேன். ஸோ இப்போ ஜாயினிங் வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கிறோம். 2 பிட் இருக்கிறதுனால இந்த சைடு அண்ட் இந்த சைடு ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கர்ட்டோட ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாட்டம் மடிச்சு அடிக்க போகிறோம். பாட்டம் வந்து 14 இன்ச்சஸ் டோட்டல் ஃபினிஷிங் லென்த் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஃபோல்டிங்காக. ஸோ அந்த ஃபோல்டிங்காக வேண்டி சின்ன ஒரு டேர்னு தென் இந்த மாதிரி ஒரு டேர்னு. எப்போ ஆரம்பிக்கிறதும் இந்த ஜாயிண்டில் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ வந்து பாட்டம் வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரெச்லாம் பண்ணாமல் லூஸ் விட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ரிங்கிள்ஸ் வந்திருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நேராக வச்சு சாஃப்டாக இந்த பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ பாட்டம் இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. 2 இன்ச்சஸில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிங்கிள்ஸ் இல்லாமல் நீட்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி முடித்தோடனே இது டாப் பாட்டம் பாட்டம் பீஸோடைய மேல் பகுதி எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி நார்மல் ப்ளீட் வச்சு ஷிம்மிஸ் பண்ணலாம் ஆர் லாங் ஸ்டிச் கொடுத்து சுருக்கலாம். இந்த ப்ளீட் எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ லாங் ஸ்டிச் கொடுத்து நம்ம இந்த ஷிம்மிஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, எக்ஸஸாகவே வந்து இந்த த்ரெட்ஸ் வந்து மிஷின்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் அப்படியே 2-3 முறை டேர்ன் பண்ணி படலிங் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட் எக்ஸஸாக வரும். தென் இந்த இடத்துல கண்டினியூஸாக டாப்போடைய இந்த மாதிரி லாங் ஸ்டிச் கொடுத்து ஒரு ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டிச்சோடைய லென்த் வந்து மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, 5 இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சஸோட லென்த் வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாங் ஸ்டிச்சஸாக நமக்கு வேணும். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு இவ்வளோ ஒரு ப்ரெஷர் ஃபுட் கேப்பில் நான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாக ஓவராலாக அந்த ஷிமியோடைய ஸ்கர்ட் பார்ட்டில் கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சுருக்கம் வந்து ஸ்லோவாக பண்ணணும். டக்குன்னு இழுத்தீங்கன்னா த்ரெட் கட் ஆகிடும். ஸோ வந்து ப்ளீட் ஃபார்ம் ஆகாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி 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 இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டே வந்து ஃபுல் ஸ்கர்ட்டோடைய வித்துக்கு நான் இது மாதிரி ரெடி பண்ணுறேன்.
இந்த ப்ளீட்ஸ்க்கு மேலேயே நான் இப்போ ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். அதுமாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட்டோடைய ஃபுல் கேதரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இங்கே டாட் பிடிக்கலான்னுட்டு இந்த சென்டர் பார்த்துட்டு இந்த டாட் வந்து ஒரு 3 இன்ச்சும் சைட்டுக்கு 1/4 இன்ச் வித்தில் வந்து ஒரு டாட் பிடிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 டாட்ஸ் வரும், ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்று வரும். ஸோ இந்த டாட் இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டாட் பிடிச்சிருக்கேங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சென்டர் பார்த்து நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி கேதரிங் அந்த லாங் ஸ்டிச்சஸை வந்து சுருக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்தா தான் இந்த ப்ளீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதுக்கு இப்போ வந்து திருப்பியும் ஸ்டிச் அட்ஜஸ்ட்டை வந்து நம்பர் த்ரீக்கு வச்சுட்டு நம்ம வந்து சின்ன ஸ்டிச்சஸாக கொடுத்து ஸ்டடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த பீஸும் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணோம்னா நம்மளுடைய இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கான்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வைக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் அட்டாச் பண்ணும். இப்படி பண்ணி முடித்தோம்னா ஷிம்மிஸ் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த சின்ன ஸ்டிச்சஸ் போடுறேன். இதில் ப்ளீட்ஸ் இது மாதிரி சுருக்கியாச்சு. ஸ்டிச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டாப்போடைய இடுப்பு சைஸுக்கு இந்த ப்ளீட்ஸை வந்து வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன ஸ்டிச் கொடுத்து நான் போட போகிறேன். ஸோ இந்த டாப்போட பீஸ் இப்படி எடுத்திருக்கேன். இந்த ஸ்கர்ட்டோட சென்டர், பேக்கோட சென்டர் இது. ஸோ ஸ்கர்ட்டோட ஓப்பனிங் பீஸ் கிட்ட நம்ம இப்படி வரோம். இந்த சென்டரில் ப்ளேஸ் பண்ணி இதுவும் ரைட் சைடில் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ராங் சைடில் உள்ள தையல் போகணும். அதுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக இந்த ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். அது நமக்கு ஒரு வந்து ஷிமிஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கேர்ள் பேபி வந்து போடுறபடிக்கு இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸ், டிராஃப்ட் எல்லாமே வந்து டிராஃப்டிங் வந்து வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது ஸ்டிச்சிங் மெத்தடு பார்க்குறீங்க. இங்கே வந்து ஊக்கும் ஐ நம்ம கட்டிட்டோம்னா, இங்கே ஐ கட்டணும், இங்கே ஊ கட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லியாக சம்மருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு இந்த ஷிமிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம பசங்களுக்கு போட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வேறு டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோனால் என்னை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.